ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் டெக்கி சுகன். நான் சுகன்யா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செட் ஆப்ரேஷன்ஸ். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு செட்டை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அந்த பேசிக்ஸ் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் செட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ் சப்செட். இதான் பார்க்க போகிறோம். இஸ் சப்செட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மூணு செட் எடுத்துக்கிறேன். செட் ஒன் வித் த வேல்யூ 1, 2, 3 அப்படி எடுத்துக்கிறேன். செட் டூவில் 1, 2, 3, 8 எடுத்துக்கிறேன். செட் த்ரீல சம் வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, வெதர் செட் ஒன் இஸ் த சப்செட் ஆஃப் செட் டூ ஒன் செக் பண்ண போகிறேன். சப்செட் அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எஸ் ஒன் இஸ் சப்செட் ஆஃப் எஸ் த்ரீன்னு செக் பண்ண போகிறேன். அதாவது சப்செட் அப்படின்னா, ஒரு செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் இன்னொரு செட்டில் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். அதாவது எஸ் ஒனில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு எஸ் த்ரீல இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். எஸ் ஒனில் 1, 2, 3 இருக்குது. அப்போ 1, 2, 3 எனக்கு எஸ் த்ரீல இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ 1, 2, 3 எஸ் த்ரீல அக்கரா இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, ட்ரூ வரப்போகுது. சரிங்களா, இதுவே நான் வந்து எஸ் டூ இஸ் சப்செட் ஆஃப் எஸ் த்ரீ நான் செக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ எஸ் டூ அப்படிங்கும்போது உங்களுக்கு எஸ் டூவோட வேல்யூ என்ன இருக்குது, 1, 2, 3, 8 இல்லையா. அப்போ எஸ் த்ரீல இருந்து 1, 2, 3, 8 இருக்கா நான் செக் பண்ண போகிறேன். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ட்ரூ வரப்போகுது, இல்லைன்னா ஃபால்ஸ் வரப்போகுது. எயிட்டுங்கிறது எஸ் த்ரீல கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வரப்போகுது, ஃபால்ஸ். ஸோ எஸ் டூ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் எஸ் த்ரீ. அப்போ சப்செட் அப்படிங்கும்போது எஸ் ஒன் சப்செட் ஆஃப் எஸ் த்ரீயான்னு செக் பண்ண போகிறேன். இந்த எலமெண்ட்டில் இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு பேரன்தீஸில் பாஸ் பண்ண போகிற செட்டில் இருக்குதான் நான் செக் பண்ண போகிறேன். சரிங்களா, இதுக்கு எனக்கு ரிசல்ட் என்ன வரப்போகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூ வரப்போகுது. இதை நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ் ஒன் அதாவது செட் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செட் டூ, இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செட் த்ரீ அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் வரும். அதாவது எஸ் ஒன் இஸ் சப்செட் ஆஃப் எஸ் த்ரீ செக் பண்ணாலும், இல்லை எஸ் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் த்ரீ செக் பண்ணாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. நீங்கள் வேணால் செகண்ட் கண்டிஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். எஸ் டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் த்ரீ, இது மாதிரி நீங்கள் செக் பண்ணாலும் எனக்கு ஃபால்ஸ் தான் வரப்போகுது. அதாவது நீங்கள் சப்செட் யூஸ் செக் பண்ணோம் அப்படின்னா, எதை நீங்கள் இஸ் சப்செட் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ் சூப்பர் செட். ஓகே, இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எஸ் டூ டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் எஸ் ஒன். இப்போ சூப்பர் செட் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ எஸ் ஒன்ல இருக்க எல்லா வேல்யூவும் எஸ் டூல இருக்கான்னு செக் பண்ண போறோம். சப்செட்டும் போது என்ன பண்ணேன், எஸ் ஒன்ல இருக்க எல்லா வேல்யூவும் எஸ் த்ரீல இருக்கான்னு செக் பண்ண இல்லையா. அதாவது நீங்க டாட் மெத்தட் யூஸ் பண்ற செட்ல இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு பேராமீட்டர் இருக்கான்னு செக் பண்ண போறேன். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல செக் பண்ணுவீங்க, பேராமீட்டர் இருக்க செட்டோட வேல்யூஸ் எல்லாமே எனக்கு டாட் மெத்தடுக்கு முன்னாடி கொடுத்த செட்ல இருக்குதான் செக் பண்ண போறோம். சரியா, இதுவே நீங்க எஸ் டூ டாட் சூப்பர் செட் ஆஃப் எஸ் த்ரீயான்னு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எஸ் த்ரீல இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு எஸ் டூவில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதான் சூப்பர் செட். பேராமீட்டர் இருக்கிறது எனக்கு இங்கே செக் பண்ண போகிற கண்டிஷனில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. இப்போ எனக்கு என்ன வரப்போகுது, கண்டிஷன் ஃபால்ஸ் வரப்போகுது. சரிங்களா, சப்செட் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பர்டிகுலர் செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு பேராமீட்டரில் பாஸ் பண்ண எலமெண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவீங்க. அதே சூப்பர் செட் வரும்போது பேராமீட்டரில் பாஸ் பண்ண எல்லா செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸும் எனக்கு இங்கே கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. இதுக்கு நீங்கள் என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எஸ் ஒன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் டூன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை சேம் கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ் டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஒன் அப்ளை பண்ணால் எனக்கு ட்ரூ வரப்போகுது. அதே எஸ் டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் த்ரீ கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரப்போகுது. உங்களுக்கு இப்போ செட் சப்செட் சூப்பர் செட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன். இப்போ யூனியன் பார்க்கறதுக்கு நம்ம என்னென்ன லிஸ்ட் எடுத்து என்னென்ன செட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த ரெண்டு செட் எடுத்துக்கலாம், எஸ் டூ அண்ட் எஸ் த்ரீ. இந்த ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, எஸ் டூ டாட் யூனியன் ஆஃப் எஸ் த்ரீ அப்படின்னு நான் கொடுக்கும்போது, எனக்கு யூனியன் அப்படிங்கும்போது இந்த எஸ் செட்டும் செட் த்ரீயும் கம்பைன் ஆகும். வேற ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரே ஒரு டைம் தான் அக்கர் ஆகும். அதாவது செட் ஒன்லேயும் செட் த்ரீ என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்குது, 1, 2, 3 காமனாக இருக்கு இல்லையா, அந்த 1, 2, 3 ஒரே ஒரு டைம் தான் வரப்போகுது. அப்போ 1, 2, 3 ஃபாலோ பை 4, 5, 6, 7, 8
புரியுதுங்களா? இது யூனியன், அதாவது காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் தான் வரப்போகுது. இதை நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, யர் செட் ஒன் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் செட் டூ, இது மாதிரி கொடுத்தாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் வரும். புரியுதுங்களா? ரெண்டு ரிசல்ட்டும் ஒன்று தான், எதை டாட் யூனியன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் மெத்தட், இப்போ நான் யூனியன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆச்சு, ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ்லாம் வந்து அவாய்ட் ஆகிட்டு யூனிக் எலமெண்ட்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆச்சு, ரெண்டு செட்டில் இருக்க யூனிக் எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆச்சு. அதே இன்டர்செக்ஷன் அப்படிங்கும் போது எனக்கு என்ன வரப்போகுது, ரெண்டு செட்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் வரப்போகுது, அது இன்டர்செக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ எஸ் டூ இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் த்ரீ அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டுக்குமான காமன் எலமெண்ட்ஸ் என்ன, ஒன் டூ த்ரீ காமன் எலமெண்ட்ஸ், ஸோ அந்த காமன் எலமெண்ட்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆக போகுது, இது இன்டர்செக்ஷன். இப்போ நீங்கள் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவேன், எஸ் ஒன் அண்ட் எஸ் டூ யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது செட் ஒன் அண்ட் செட் டூ, இப்போ எஸ் ஒன் அண்ட் ஆப்ரேட்டர் ஃபாலோ பை எஸ் த்ரீ கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுக்கும் ஆன காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆக போகுது. அதாவது நீங்கள் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எய்தர் டாட் இன்டர்செக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நான் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், போத் தஸ் த சேம் ஒர்க், சரிங்களா? அண்ட் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு செட் ஒரு செட்டில் வந்து இன்னொரு செட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம செட் டூ அப்படிங்கும்போது எனக்கு எயிட் ஒன் டூ த்ரீ இருக்குது, இப்போ செட் த்ரீ அப்படிங்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் இருக்குது. இப்போது நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் டூ டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ் த்ரீ கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது ரெண்டுலேயே இருக்க காமன் எலமெண்ட்ஸ் எனக்கு என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒன் டூ த்ரீ காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது செட் டூக்கும் செட் த்ரீக்கான காமன் எலமெண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ. அப்போ இந்த ஒன் டூ த்ரீயை ரெடியூஸ் பண்ணால் எஸ் டூவில் என்ன இருக்கும், ரிமைனிங் எயிட் இருக்கும் இல்லையா, அப்போ எயிட் எனக்கு அவுட்புட்டாக வரும், அதாவது நார்மல் சப்ராக்ஷன் மாதிரி தான். இதுவே நீங்கள் எஸ் த்ரீ டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ் டூ கொடுக்குறீங்க, எஸ் த்ரீ டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ் டூ கொடுத்தீங்கன்னா எஸ் த்ரீயில் இருக்க ஒன் டூ த்ரீ எனக்கு சப்ராக்ட் ஆகிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டிஸ்பிளே ஆகும். புரியுதுங்களா? அப்போ நான் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுவேன், எஸ் ஒன் மைனஸ் எஸ் டூ யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது செட் ஒன் மைனஸ் செட் டூ யூஸ் பண்ணிக்கலாம், விச் கிவ்ஸ் மீ த சேம் ஆன்சர். நீங்கள் டாட் டிஃப்ரென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாலும் இல்லை மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் எனக்கு சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது, கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்ன என்ன வரப்போகுது அப்படின்னா ரெண்டு செட்லேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு மிச்சம் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வரப்போகுது. அதாவது நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும் போது பார்த்தேன் என்ன பார்த்தோம், ஒரு செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வரப்போகுது இல்லையா, அதாவது காமன் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எலமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் ரெண்டு செட்டில் இருக்க காமன் எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் செட் த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா வேல்யூஸ் எயிட் ஒன் டூ த்ரீ, அதே சாரி செட் டூன்னு கொடுத்தா எயிட் ஒன் டூ த்ரீ, அதே செட் த்ரீன்னு கொடுத்தா ஒன் டூ செவன் வரைக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் டூ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ் த்ரீ அப்படின்னு கொடுக்கும்போது இப்போது இது ரெண்டுலேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் என்ன, ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா, அந்த ஒன் டூ த்ரீ ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் ஒன் டூ த்ரீ ரிமூவ் ஆகிட்டு ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கோ அது டிஸ்பிளே ஆக போகுது. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அதாவது ரெண்டு செட்லேயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் ரிமூவ் ஆகிடும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் போத் செட் எனக்கு டிஸ்பிளே ஆகும், எப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். அப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம், அதாவது எஸ் டூ எக்ஸ்ஆர் ஆஃப் எக்ஸ் த்ரீ, எஸ் த்ரீ யூஸ் பண்ணலாம், அப்போ சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. அப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கு நீங்கள் டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் மெத்தட். இப்போ நான் ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆக போகுது, அந்த பர்டிகுலர் செட் எனக்கு ஷார்ட் ஆக போகுது. ஷார்ட்டுக்கு நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே ஒரு செட் எடுத்துக்கலாம், அன்ஷார்ட்டட் செட் எடுத்துக்கலாம். ஸோ எஸ் ஒன் அந்த செட்டில் இருக்க வேல்யூஸ் த்ரீ டூ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இது மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்டட் ஆஃப் எஸ் ஒன் கொடுக்கும்போது எனக்கு இந்த செட் ஒன் எனக்கு ஷார்ட் ஆகி டிஸ்பிளே ஆக போகுது, கிளியர்? இதுதாங்க செட்டில் இருக்க பேசிக் மெத்தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.